அமிர்கணேஸ்வரம் பிகே, வெல்கம் டு வெகேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்ன, இப்போ புதுசாக வரப்போகிற கோப்ரா கஸ்டமைசேஷன் பண்டில் எப்படி வேறு லெவலான ஒரு காசை பிடுங்குற ஈவெண்ட்டு. வெறும் ஒரு ரேர் ஐட்டம் கொடுத்துருக்கானுங்க, அதை அஞ்சு கலெக்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்டில் கொடுத்துருவோன்னு சொல்கிறானுங்க. பட் அந்த அஞ்சு கலெக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை டைமண்ட், 2000, 3000, 10000, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கா, கொஞ்சம் அதை அழுத்துங்க, ரொம்ப ஏங்கி போய் கிடக்குது. ஸோ அதை அழுத்திட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுன்னு கொடுத்து வச்சுக்கோங்க, அப்போதான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு டான்டானோட விஷயம். ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்டில் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பண்டில் அப்படி என்னடா ஸ்பெஷாலிட்டி, எதுக்குடா இவ்வளோ டைமண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. பச்சை கலரு, நீல கலரு, எல்லோ கலர்னு பார்த்தீங்கன்னா எந்த கலர் வேணாலும் மாற்றிக்கலாமா, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிராண்ட் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் கஸ்டமைசேஷன் பண்ணுற ஒரு ஃபீமேல் பண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்டில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படிதான் வந்து சொல்லணும். ஸோ இந்த ஒரு கோப்ரா ட்ரெஸ்ஸை எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரேர் ஐட்டம் இருக்குல்ல, அந்த ரேர் ஐட்டம் பேர் பாம்பு முட்டை. ஆமாம் கேஷ், கோப்ரா எக்னு சொல்கிறானுங்க, லெஜெண்டரி கோப்ரா எக்கான், அதாவது வந்து ரொம்ப காஸ்ட்லியான கோப்ரா எக்கான். ஸோ நம்ம வந்து பாம்பு முட்டைனே சொல்லிப்போம். அந்த ஒரு பாம்பு முட்டையை நம்ம வந்து நான் அஞ்சு கலெக்ட் பண்ணாலே போதும். இந்த ஒரு பண்டில் கொடுக்குறானுங்களாம், பார்க்கலாம் எவ்வளோ எடுக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின்னுக்கு 19 டைமண்ட், அஞ்சு ஸ்பின்னுக்கு 79 டைமண்ட். ஐ கம்மியாக இருக்குது, அஞ்சு ஸ்பின்னு போடுற ஸ்பின்னாக கொடுப்பீங்க, பட் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாமம் போட்டு அமுச்சு விட்ருவானுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைன் ஸ்பின் போட்டு பார்ப்போம், பாருங்கள் இதில் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து சுற்றிட்டு வந்து வாயை திறக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ரைஸ் கிட்ட வரும். ஏன் 20 பைசா ஆகவே போடுற அப்படிங்கிற சொல்லுவீங்க, டேப் டு ஸ்கிப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 20 ப்ரைஸில் ஏதாவது ஒரு 5 ப்ரைஸ் தான் அங்கே சொல்லும். இதுதான் அவனுங்க உங்களுக்கு பண்ணுற ஒரு பித்தலாட்டம். சரி ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி கொடுத்தானுங்க எனக்கு. சரி ஓகே, என்ன பண்ணுறது, மனசு அடக்கிட்டு போடலான்னு பார்க்குறதுக்கு மூலம் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்குது, அதில் ஏதோ சொல்லிச்சு வந்து நான் கிளிக் பண்ணி பார்த்தா நீங்கள் எடுத்த ஏதாவது ஒரு 3 ப்ரைஸை கிளிக் பண்ணி வந்து ஃப்ரீ, அதை வந்து இப்போ நான் வந்து நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ நிறைய ப்ரைஸஸ் நான் வின் பண்ணியிருக்கேனா, அந்த ப்ரைஸஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் 1 ட்ரா அப்படின்னு இருக்குது, அதாவது ஒரே ஒரு ஸ்பின் நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் அதை அப்படியே வால்ட்டுக்கும் அமைச்சிக்கலாம். ஸோ நான் வந்து நான் அதை போட்டேன், என்னத்தை பண்ணுறது எனக்கு லக் இல்லை, சரி விடுங்க. ஸோ வந்து தான் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கிளிக் பண்ணி போட்டுரு, நீங்கள் வந்து ஏமாறணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மந்திரம். ஸோ பாருங்கள் ஜெய் கேரக்டரோட ஃபேக்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க, டே சண்டால பாவிகளா. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்பின் போடலாமா, அஞ்சு ஸ்பின் போடலாமா, ஓகே சீக்கிரம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்பின்னா 5 ஸ்பின்னா, ஒரு ஸ்பின்னா 5 ஸ்பின்னா, ஒரு ஸ்பின்னா 5 ஸ்பின்னா. ஸோ வந்து 5 ஸ்பின்னே போட்டுருவோம். சரி ஓகே, 5 ஸ்பின்னை போட்டோன்னு உங்களுக்கு வந்து திருப்பி ஒரு 20 இது காட்டுவானுங்க. கிடைக்குமா 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 கிடைக்காது கிடைக்குமா கிடைக்காது கிடைக்குது கைஷ், வேறு லெவலில் வந்து நமக்கு வந்து ஒரு முட்டை கொடுத்துருக்கானுங்க, வேறு லெவல் கைஷ், ஒரே ஒரு முட்டை கொடுத்துருக்கானுங்க. இந்த ஒரு முட்டையை வச்சு ஆம்லேட் கூட போட முடியாது, என்ன பண்ணுறது, ஆம்லேட் போடுறது கூட 2 முட்டை வேணும், என்ன சொல்கிறது. சரி ஓகே. ஸோ இதுவரை ஒரு முட்டை கிடச்சிருக்கேன், அந்த ஒரு முட்டைக்கு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வெப்பன் ரயில்வே வச்சு அதை வச்சு நான் கவலிக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 ஸ்பீம் போடுவோம் அப்படின்னு நான் போட்டேன், எதுவும் கிடைக்கல. சரி கைஸ், நம்ம சேனலுக்கு இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் இல்லை, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகேவா. ஸோ இப்போ பேராக இந்த மாதிரி மொக்க இதெல்லாம் இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே வந்துன்னா ஒரு ட்ராவாக போட்டுருவோம். சரி ஓகே, ஒரு ட்ரா போட்டுடலாமாம், என்ன கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காது, ஓ பாய் கிடச்சிருச்சு கிஸ் வேறு லெவலில். ஸோ வந்து 2 முட்டை கிடச்சிருக்கு, இந்த 2 முட்டையை வச்சு ஒரு ஆம்லேட்டாச்சும் போடலாம். இதுக்கு மேலே சுத்தம்னா என்னோடய சொத்தை அழிச்சு கையில் கொடுத்துரு, மொட்டையை போட்டு போப்பா அப்படின்றவானுங்க. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு சுத்தவும் மாட்டேன் கைஸ், நீங்களும் ஏமாந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த பண்டில் வேணும்னா ஒரு 5000 டைமண்ட் ஆச்சு உங்கள் அக்கௌண்ட்டில் வேணும், சரியா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் பிக்கில், சப்ஸ்கிரைப் முக்கியம்.